செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ் வாகைக்குளம் தூத்துக்குடி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடைய தமிழக பயணம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. ஏற்கனவே கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கும் நிலையில அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு முழு மூச்சோட செயல்பட போறாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் குறிப்பா தமிழகத்துல ஒரு கணிசமான வெற்றியை அடைந்தே தீர வேண்டும். அதுவும் பொதுவாகவே அதிமுகவுக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு. எந்தெந்த இடத்துல அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இருக்குமோ குறிப்பா அந்த தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்றதுல பாரதிய ஜனதா கட்சி முனைப்போட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஒரு பகுதியா தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வராரு. அதை பத்தின ஒரு தொகுப்பை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மத்திய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான அமித்ஷாவின் தமிழக வருகை முழுக்க அரசியல் சார்ந்த பயணமாக இருக்கும் என்று அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை வரும் அமித்ஷா கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். அப்போது தமிழக அரசியல் சூழல், கூட்டணி, இதை தவிர ஏற்கனவே கட்சி தலைமை உத்தரவு பிறப்பித்தபடி தென்சென்னை, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 9 தொகுதிகளில் கட்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் 25 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் முனைப்புடன் செயல்படுவதாக கூறுகிறார் மாநில பொதுச் செயலாளர் கருநாகராஜன். எங்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மாநில தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலே இடம்பெறுவது, தமிழகத்திலிருந்து செல்வது உறுதி என்பதை நிரூபிக்கிற வகையிலே எங்கள் கட்சி நிர்வாகிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பலர் 9 தொகுதி, 10 தொகுதி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, 39 தொகுதிகளிலும் கட்சி நிர்வாகிகள் முழுமையாக முயற்சிகள் எடுத்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய தலைவர் நட்டா உத்தரவுப்படி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அனுசரித்து செல்வது, மத்திய பாஜக ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தி வருவதாக கருநாகராஜன் தெரிவித்துள்ளார். இந்த கடந்த 10 தினங்களாக வருகிற 30 தேதி வரை பாரத பிரதமருடைய நிலையான, நேர்மையான ஒரு நல்லாட்சி மீண்டும் வேண்டும் மோடி ஆட்சி என்பதைப் போல இந்த ஒரு மாதத்திற்கும் மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு செல்கிற பணிகளிலே கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாபெரும் பொதுக்கூட்டங்கள், திருமுறை பிரச்சார கூட்டங்கள், வாகன பிரச்சாரங்கள், முக்கியமான பிரமுகர்களை சந்தித்தல், ஏழை மக்களை சந்தித்தல், வீடு வீடாக பிரசுரங்கள் கொடுத்தல் என்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஞாயிறன்று தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் அமித்ஷா மேற்கொள்ள இருக்கும் ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ் வாகைக்குளம் தூத்துக்குடி.